ரிஷபராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நாள் ரொம்ப சுபீட்சமாக போகும். சில நேரங்கள் காலையில் யாராவது டென்ஷன் பண்ணி விட்டு விட்டான்னு வைங்களேன், அன்றைய நாளே கோபமாக போகும். சில பேருக்கு அமைதியாக இருக்கும், சில பேர் எந்திரிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பேசவும் மாட்டாள், அதே மாதிரி ரொம்ப மௌனமாக இருக்க மாட்டாள், மீடியமாக இருந்துட்டுருப்பா, பேலன்ஸ்டாக இருந்துட்டுருப்பா. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க. அதை மாதிரி ரொம்ப மூடவுட்டாக இருக்கும்போது எங்கேயும் வெளியில் போகிறத தயவுசெய்து தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள், பண விஷயங்களில் யார்ட்டேனும் ஒப்படைக்கிற ஒரு பணத்தை கொண்டு போய் இதை கொண்டு போய் பேங்க்கில் கட்டிவிடு, இதை கொண்டு போய் கொடுத்துடு, அவருக்கு அந்த சரியாக கொண்டு போகக்கூடிய திறமை இருக்கான்னு பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். தொலைந்து போன பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பூர்வீக சொத்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்களை மேற்கொள்கிறதுக்கு மத்தியானத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி பெறும் வழிபாடு.